அப்படினு சொல்லி சொன்னாரு. அப்புறம் நேத்தி ஒருத்தர் டவுட் கேட்டாரு, எப்படி வந்து இந்த இண்டக்டன்ஸ் வந்து அப்போஸ் பண்ணும்னு சொல்றீங்க, பேசிக் எலிமெண்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா. சோ ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டர் பார்த்தோம், ரெசிஸ்டர் வந்து ரெஸ்பான்ஸ் இன்ஸ்டன்டேனியஸ்லி வித் சேஞ்சஸ். சோ ரெசிஸ்டரோட ப்ராப்பர்ட்டி அதுதான், ரெசிஸ்டர் அப்படின்னு சொன்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வரணும்னா அது வந்து பவர் டெசிபேட் பண்ணிடும், ஹீட்டா பவர் டெசிபேட் பண்ணிடும், ஸ்டோர் பண்ணாது, திரும்ப கொடுக்காது. ரெசிஸ்டர்ல போன பவர் தான். அடுத்த பாயிண்ட் நமக்கு என்ன ஞாபகம் வரணும்னா இட் ஓபேஸ் ஓம்ஸ் லா, அதாவது இட் சேஞ்சஸ் இன்ஸ்டன்டேனியஸ்லி வித் சேஞ்ச் இன் கரண்ட் ஆர் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, சோ ஆர் ரெஸ்பான்ஸ் இன்ஸ்டன்டேனியஸ்லி வித் சேஞ்சஸ் இன் இன்புட். அடுத்தது இண்டக்டர். இண்டக்டர்னு நம்ம சொல்லும்போது நம்ம ஒரு டெஃபினிஷன் சொல்லுவோம், இண்டக்டர் அப்போசஸ் இன்ஸ்டன்டேனியஸ் சேஞ்சஸ் இன் கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது என்ன இன்ஸ்டன்டேனியஸ் சேஞ்ச் இன் கரண்டே எப்படி அப்போஸ் பண்ணுதுன்னா, அதுக்கு ஒரு சின்ன அனலாகி மாதிரி நான் கொடுத்தேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பைப் லைன், வாட்டர் ஃப்ளோ இருக்கிற பைப் லைன் எடுத்துக்கிட்டா, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் பைப் லைனாக இருக்கும்போது வாட்டர் ஃப்ளோ வந்து உங்களுக்கு இன்புட்ல என்ன தெரியுங்களோ அது உடனே நமக்கு அவுட்புட்ல வந்துடும். இதுக்கு இருக்கிற ஒரே ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு சொன்னா, இந்த பைப்போட உள்ளுக்கு இருக்கிற சர்ஃபேஸ் ஆஃபர் பண்ணக்கூடிய ஃப்ரிக்ஷன் மட்டும்தான். அந்த பைப்போட ஃப்ரிக்ஷன் இல்லைன்னு சொன்னா நீங்க இங்க என்ன கொடுத்தீங்களோ அது அடுத்த சேம் செகண்ட் வந்துட்டு வெளில வந்திருக்கும். இந்த ஃப்ரிக்ஷன் இருக்கிறதுனால நமக்கு இந்த ஃப்ளோ வந்து கம்மியாகலாம் இல்லை அதிகமாகலாம். சப்போஸ் உள்ள ஏதோ ஒரு பிளாக் இருக்கு, அந்த பிளாக் நீங்க குறைக்கீங்கன்னா என்ன ஆகும், இங்க இன்புட் என்ன கொடுக்குறீங்களோ அந்த இன்புட் அந்த அவுட்புட் வந்து உங்களுக்கு ப்ரொபோஷனலா வெளில வரும். அந்த பிளாக் அதிகப்பட்டீங்கன்னா இங்க போற தண்ணியும் குறைஞ்சிரும், இங்க வர தண்ணியும் குறைஞ்சிடும். அந்த பிளாக் ரிமூவ் பண்ணீங்கன்னா இங்க போற தண்ணியும் அதிகமாயிடும், வர தண்ணியும் அதிகமாயிடும். இதுதான் ரெசிஸ்டன்ஸ். சோ என்ன நம்ம இன்புட் பண்றோமோ அந்த அளவுக்கு ப்ரொபோஷனலா அவுட்புட் இருக்கும். அது வந்து பிசிக்கல் நேச்சரை பொறுத்து. இப்ப இதே பைப்பை வந்துட்டு இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரக்சரை மாத்திருக்கோம், ஒரு ஓஸ் பைப்பு, கார்டன்ல இருக்க ஓஸ் பைப்பு அந்த மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ பைப் எப்படி இருக்கும், நமக்கு நிறைய இடத்துல இந்த மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு இருக்கும் இல்லையா. இப்போ இந்த பைப்ல நான் வாட்டர் கொடுக்குறேன், இன்புட் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா எனக்கு கண்டிப்பா அடுத்த நிமிஷமே வெளில வராது தண்ணி, அடுத்த செகண்டே வெளில வராது. அது ஒண்ணு. ஸோ என்ன சொல்லலாம், இந்த ஸ்ட்ரக்சர் எனக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸும் ஆஃபர் பண்ணுது. ஆல்ரெடி உள்ள இருக்கிற ஃப்ரிக்ஷன் இருந்துட்டே இருக்கும், பைப் எனக்கு கொடுக்குற ஃப்ரிக்ஷன் இருக்கும், ஆஸ் வெல் அஸ் இந்த ஸ்ட்ரக்சர் வந்து எனக்கு இன்னொரு ஒரு அப்போசிஷனை ஆஃபர் பண்ணுது. ஓகேவா, ஸோ இந்த டிஃப்ரென்ஸ், இந்த ஸ்ட்ரக்சருக்கும் இந்த ஸ்ட்ரக்சருக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம வந்துட்டு இதை ரெசிஸ்டர் அப்படின்னு இதை இண்டக்டர்னு சொல்றோம். இன்னொரு விஷயம் இதில் பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நான் இங்கே அவுட்லெட் இன்லெட்டை கட் பண்ணிட்டேன், இந்த இன்லெட்டை தண்ணி ஃப்ளோவை கட் பண்ணிட்டேன்னு சொன்னால் உடனே இங்கேயும் கட் ஆயிடும். நோட் பண்ணிக்கிட்டீங்களா, இந்த மாதிரி பைப் லைனாக இருந்தால் இங்கே கட் பண்ணால் அடுத்த நிமிஷமே இங்கே கட் பண்ணிடும். அன்லெஸ் இட் இஸ் வெரி லாங் பைப், ரொம்ப லாங் பைப்பாக இருக்கிறத பொறுத்து மட்டும் லைட்டாக டிலே இருக்குமே தவிர மற்றபடி அதுலேயும் எனக்கு கட் ஆயிடும். பட் இந்த ஓஸ் செட்டப்ல பாத்தீங்கன்னா, இங்க நான் இன்புட்டை கட் பண்ண அடுத்த நிமிஷமே அவுட்புட் வந்து கட் ஆகாது, கொஞ்ச நேரம் ஃப்ளோ ஆயிட்டு அப்புறம் தான் எனக்கு ஸ்டாப் ஆகும். அது ஏன் அப்படின்னு சொன்னா, இங்கே நமக்கு ஸ்டோர் ஆயிருக்கு, எனர்ஜி ஸ்டோர் ஆயிருக்கும், ஆஸ் வெல் அஸ் இது வந்து இதோட பிசிக்கல் ஸ்ட்ரக்சர் வந்து உடனே அதை ஸ்டாப் பண்ண அலோ பண்ணாது ரைட்டா. அப்ப இந்த ரெஸ்பான்ஸ், இதுதான் ரெஸ்பான்ஸ் சொல்றோம், இதுதான் எக்ஸைட்டேஷன் சொல்றோம். இந்த சைடு எக்ஸைட்டேஷனை வந்துட்டு நான் இன்க்ரீஸ் பண்ணேன், அதாவது இங்க ஒரு பம்ப் வச்சிருப்பேன், எனக்கு தண்ணியை அலோவ் பண்றதுக்கு ஒரு பம்ப் வச்சிருப்பேன் இல்லையா, தண்ணியை வந்துட்டு ஃபோர்ஸ் பண்றதுக்கு. அந்த ஃபோர்ஸை நான் குறைச்சேன்னு சொன்னா இங்க உடனே வெளியே வர தண்ணியோட ஃபோர்ஸ் குறையாது. அதே மாதிரி அந்த ஃபோர்ஸை நான் சப்போஸ் இன்க்ரீஸ் பண்ணேன்னு சொன்னா உடனே இங்க வெளில வர ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகாது இந்த செட்டப்ல. ஆனா இந்த செட்டப்ல நான் இங்க என்ன எக்ஸைட்டேஷன், சப்போஸ் இங்க வந்து நான் ஃபாஸ்ட் பண்றேன், என்னோட ஃபோர்ஸ் அதிகப்படுத்துறேன்னா இங்கேயும் எனக்கு தண்ணி அதிகமா வெளில வரும், இங்க ஃபோர்ஸ் கம்மி பண்ணா எனக்கு இங்கேயும் தண்ணி கம்மியா வரும். இதுதான் இந்த ஸ்ட்ரக்சருக்கும் இந்த ஸ்ட்ரக்சருக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கிறத தான் நம்ம வந்து இண்டக்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த இன்ஸ்டன்டேனியஸா அப்போஸ் பண்ற அந்த பிஹேவியர் இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம இண்டக்டன்ஸ் சொல்றோம். ஸோ இது இது ஏற்கனவே உங்களுக்கு புரியல இல்ல சொல்லல அப்படின்னா இதை நான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன், ஓகேவா, சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அண்ட் இதுல என்ன நம்ம கன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா, இந்த ஒரு நேச்சர் இருக்கிறதுனால இண்டக்டர் வந்துட்டு பிகினிங்ல, அதாவது சுவிட்சை க்ளோஸ் பண்ண அடுத்த நிமிஷம் தான் ஜீரோ பிளஸ் அப்படின்னு சொல்றோம். அந்த சுவிட்சை க்ளோஸ் பண்ண அடுத்த செகண்ட்ல வந்து ஒரு ஓப்பன் சர்க்கியூட்டா பிஹேவ் பண்ணும் அப்படின்னு சொல்றோம். போக போக ஸ்டெடி ஸ்டேட் வரும்போது ஒரு ஷார்ட் சர்க்கியூட்டா மாறிடும் அப்படின்னு சொன்னோம், ஓகேவா. இது ரெண்டுத்தையும் கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இனிஷியல் கரண்ட் இல்லாத ஒரு இண்டக்டர் வந்துட்டு ஸ்விட்சிங் பண்ண அடுத்த செகண்ட் வந்து ஒரு ஓப்பன் சர்க்கியூட்டா பிஹேவ் பண்ணும், ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு அது வந்து ஒரு ஷார்ட் சர்க்கியூட் மாதிரி பிஹேவ் பண்ணும். அததான் எல்ஓசி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க சொன்னேன், லைன் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்ற ஒரு ஹிண்ட வச்சு நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எல் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இண்டக்டர், ஓ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஓப்பன் சர்க்கியூட், அட் டி ஈக்குவல் டு ஜீரோ பிளஸ், டி ஈக்குவல் டு ஜீரோ பிளஸ் ஞாபகம் வச்சுக்கலாம். அப்புறம் ஸ்விட்சிங் பண்ணா அடுத்த நிமிஷம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் சி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் க்ளோஸ்ட் ஆர் ஷார்ட் சர்க்கியூட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ எல்ஓசின்றது நமக்கு தெரியும், இந்தியா பாகிஸ்தான் பார்டர்னு சொல்லுவோம்.
அந்த ஹிண்ட் வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்க என்ன பண்றோம், நம்ம கண்ட்ரோல் பண்றோம், பார்டரை கண்ட்ரோல் பண்றோம். அதே மாதிரி இங்க இண்டக்டர் வந்து ஒரு கண்ட்ரோலா ஆஃபர் பண்ணுது. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து கெப்பாசிட்டர். ஓகே, இண்டக்டர்ல இன்னொரு ஒரு இது சொல்லுவோம் இல்லையா, அதாவது இனிஷியல் கரண்ட் இருக்கும்போது ஒரு கரண்ட் சோர்ஸ் மாதிரி ஆக்ட் ஆகும். ஸோ என்ன பண்ணிருக்கோம், ப்ரீவியஸ் ஸ்டேட்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் அந்த சார்ஜை. அடுத்து நம்ம ஸ்விட்சிங் பண்ண அடுத்த செகண்ட்ல வந்துட்டு அந்த சார்ஜ் நமக்கு வெளில வரும். ஸோ ஸ்டோர் பண்ண சார்ஜோட சேர்த்து தான் நெக்ஸ்ட் ஸ்டேட் ஸ்டார்ட் ஆகும். அதை தான் நம்ம ஒரு கரண்ட் சோர்ஸ் மாதிரி ஆக்ட் ஆகுதுன்னு சொல்றோம். போக போக ஃபைனல் ஸ்டேஜ்ல என்ன ஆயிடும், மறுபடியும் அதுவும் வந்து ஒரு ஷார்ட் சர்க்கியூட்டா மாறிடும். திஸ் ஆல்சோஸ் அ ஷார்ட் சர்க்கியூட். என்ன பண்ணிக்கணும்னா, இப்போ இந்த ஸ்டேட்ல உள்ள கரண்ட் ஸ்டோர் பண்ணிட்டு, பட் இட் ஆக்ட்ஸ் லைக் அ ஷார்ட் சர்க்கியூட், ஜஸ்ட் பாசிங் த கரண்ட். என்ன அந்த கரண்ட் அந்த சர்க்கியூட்ல இருக்கோ அதை ஃபுல்லா பாஸ் பண்ணி விட்டுரும். அதனால நம்ம என்ன சொல்றோம்னா, இண்டக்டர் வந்துட்டு ஸ்டார்டிங்ல கரண்ட் வந்து பிளாக் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம், ஃபைனலா கரண்ட்டை ஷார்ட் பண்ணுது அண்ட் பாஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு பார்க்க போறது கெப்பாசிட்டர் சொல்லுவோம். பட் இதோட இன்ட்ரொடக்ஷன் ஏத்தியே பார்த்தாச்சு. இட் அப்போசஸ் இன்ஸ்டன்டேனியஸ் சேஞ்ச் இன் வோல்டேஜ். ஸோ கெப்பாசிட்டர்ன்றது ஒரு சார்ஜா ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு எலமெண்ட். ஸோ இந்த வோல்டேஜ் என்ன ஆகும்னா, இந்த வோல்டேஜ் வில் ஃபாலோ அக்ராஸ் திஸ் கெப்பாசிட்டர் இல்லையா. இந்த ஸ்விட்ச் க்ளோஸ் பண்ண உடனே திஸ் வோல்டேஜ் வில் ஃபாலோ அக்ராஸ் திஸ் கெப்பாசிட்டர். அந்த வோல்டேஜ்க்கு ஏற்ற மாதிரி சார்ஜ் வந்துட்டு ஸ்டோர் பண்ணும். ஸோ இனிஷியலா அது வந்துட்டு ஒரு ஷார்ட் சர்க்கியூட்டா ஆக்ட் பண்ணும், போக போக அது வந்துட்டு ஒரு ஓப்பன் சர்க்கியூட்டா ஆக்ட் பண்ணும், ஆப்போசிட் டு இண்டக்டர். ஸோ இது எல்ஓசி அப்படின்னு சொன்னோம்னா, இது வந்துட்டு சிஎஸ்ஓன்னு தான் சொல்லணும், அதாவது ஷார்ட் அப்புறம் ஓப்பன் சர்க்கியூட். அப்ப என்ன சொல்லலாம், நார்மலா வந்துட்டு இன்னொரு ஒரு கன்க்ளூஷன் இதுல என்ன டிரைவ் பண்ணலாம்னா, டிசி பொறுத்த வரைக்கும் இண்டக்டர் வந்து ஸ்டெடி ஸ்டேட்ல ஷார்ட் சர்க்கியூட்டா ஆக்ட் ஆகும், அதாவது இண்டக்டர் கரண்ட்டை பாஸ் பண்ணும். டிசி கரண்ட்டை பொறுத்த வரைக்கும் கெப்பாசிட்டர் வந்துட்டு ஸ்டடி ஸ்டேட்ல ஃபுல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர் பண்ணும், அதாவது கரண்ட்டை பிளாக் பண்ணிடும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேவா, இதெல்லாம் ஒரு கன்க்ளூஷனா நான் உங்களுக்கு ஒரு டேபிள் மாதிரி கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்கலாம். அண்ட் அந்த டேபிளையும் பார்த்துடலாம், சைட் பை சைட் தான் போட்டுருக்கோம். ஆர்என்சி முடிச்சதுக்கு அப்புறம் ரெண்டும் சேர்ந்தப்பல அந்த டேபிள் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்க படிக்கும் போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும்னு சொல்லிட்டு இதெல்லாம் தான் அதுல நம்ம போட்டிருக்கோம். இதான் இப்ப நான் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ டிசி அப்படின்னு சொல்லும் போது ஃப்ரீக்வன்சி ஜீரோ, ஃப்ரீக்வன்சி ஜீரோன்னா இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் ஜீரோ. ஸோ ஸ்டெடி ஸ்டேட் இருக்கும்போது ஷார்ட்டா ஆக்ட் ஆகும்னு சொல்லணும். அதனாலதான் டி ஈக்குவல் டு இன்ஃபினிட்டியில நம்மளோட இண்டக்டர் வந்து க்ளோஸ் ஆயிடுது. ஓகேவா, இதே கெப்பாசிட்டர் வந்துட்டு இதே டைம்ல இன்ஃபைனைட் ரியாக்டன்ஸ் ஆஃபர் பண்ணுவோம், ஓப்பன்ல இருக்குன்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இண்டக்டர் பாசஸ் கரண்ட், அதான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இண்டக்டர் இஸ் ஜஸ்ட் லைக் அ ஒயர் அட் ஸ்டடி ஸ்டேட், வெரஸ் கெப்பாசிட்டர் பிளாக்ஸ் டிசி பிகாஸ் ஆஃப் த ஓப்பன் சர்க்கியூட் அண்ட் இட் ஆக்ட்ஸ் லைக் அ ப்ரோக்கன் ஒயர். இது எப்போ ஸ்டடி ஸ்டேட்ல, ஓகே ஸ்டடி ஸ்டேட் அட் டி ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி x equal to 1 divided by omega c. So, omega 0 சொன்னா x வந்து infinite இருக்கும். இதுல இருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சோம். So, we conclude like this. இப்போ இதை வச்சுட்டு நம்ம RC சர்க்கியூட்டையும் டக்குன்னு பார்த்துடலாம். நேற்று RL சர்க்கியூட் பார்த்துட்டோம், அதில் இருக்க ஒன்று ரெண்டு ப்ராப்ளம்ஸ் கூட டச் பண்ணிட்டோம். சரியா, RL சர்க்கியூட் பார்த்தீங்களா? ரைட், ஆர்எல் சர்க்கியூட்ல இம்பார்ட்டண்டா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஈக்குவேஷன்ஸையும் சம் பண்ணி கொடுத்துருக்கேன். ரெண்டு கேஸா பார்த்தோம் ஆர்எல் சர்க்கியூட், ஒன்னு வந்துட்டு இந்த மாதிரி சார்ஜிங் சர்க்கியூட். ஸோ சார்ஜிங் சர்க்கியூட்ல என்ன ஆயிருக்கு, ஒரு சோர்ஸ் வந்து நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். அப்ப என்ன ஆகுதுங்க, இந்த கரண்ட் இண்டக்டர் சார்ஜ் பண்ணுதுன்னு சொன்னோம். அடுத்த சர்க்கியூட் பாத்தீங்கன்னா டிஸ்சார்ஜிங் சர்க்கியூட். ஸோ டிஸ்சார்ஜிங் சர்க்கியூட்ல எல்லாம் பண்ணும், எக்ஸ்ட்ராவா ஒரு ஸ்விட்ச் போட்டு சோர்ஸை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு அதை ஷார்ட் பண்ணிட்டோம். அப்ப இப்ப பாருங்க, இந்த மாதிரி சர்க்கியூட் வந்து க்ளோஸ் ஆகுது. இந்த மாதிரி க்ளோஸ் ஆகும்போது இதுல ஆக்சுவலா சோர்ஸ் கிடையாது, அதனால சோர்ஸ் ஃப்ரீ ஆர் நேச்சுரல் ரெஸ்பான்ஸ் சொல்றோம். டிகேயிங் சர்க்கியூட் அது என்ன நடக்கும், இப்ப சோர்ஸே இல்லை அப்படின்னா அப்புறம் எப்படி இது கரண்ட் ஃப்ளோ ஆகும் அப்படின்னா, இந்த இண்டக்டர் வந்து ப்ரீவியஸ் ஸ்டேஜ்ல இருந்து ஸ்டோர் பண்ண சார்ஜை இப்ப ரிலீஸ் பண்ணும். அதனாலதான் இதை டிகேயிங் ஆர் டிஸ்சார்ஜிங் சர்க்கியூட்னு சொல்றோம். ஓகேவா, ஸோ அந்த டிஸ்சார்ஜ் பண்ணக்கூடிய கரண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, இட் இஸ் எக்ஸ்பொனன்ஷியலி டிகேயிங். இந்த மாதிரி பார்த்தோம். அண்ட் வி ஹவ் டிஃபைன்ட் டைம் கான்ஸ்டன்ட் ஃபார் ஆர்எல் சர்க்கியூட். ஸோ ஆர்எல் சர்க்கியூட்டோட டைம் கான்ஸ்டன்ட் டவ் ஈக்குவல் டு எல் பை ஆர்.
இதோட இன்வர்ஸ் அது பேரு டேம்பிங் ரேஷியோ. இதெல்லாம் ஒரு வாட்டி ரிமைண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அண்ட் தென் வேற என்ன பார்த்தோம்னா விஆர் அண்ட் விஎல் எப்படி இருக்கும்னு பார்த்தோம். ரெண்டு சர்க்கியூட்லயும் விஆர் எப்போதும் கரண்ட் என்ன இருக்கோ அதே மாதிரி விஆர் ஈக்குவேஷன் இருக்கும், பிகாஸ் சீரீஸ் சர்க்கியூட் இல்லையா. எல் ஈக்குவேஷன் மட்டும் எல் இன்டூ டிஐ ஆஃப் டிடி ஃபார்ம்ல இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு ஈக்குவேஷன் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும், கரண்ட் ஈக்குவேஷன் ஞாபகம் வச்சுக்கிட்டா அதுல இருந்து விஆர் விஎல் ரெண்டுமே கொண்டு வந்துடலாம். சரியா? எல் ரிலேட்டடான ப்ராப்ளம் எல்லாமே பார்த்துருக்கோம். ரைட், டிரான்சிஸ்டர் அனாலிசிஸ் ஆஃப் ஆர்சி சீரீஸ் சர்க்கியூட். ஸோ இங்கே எல்லுக்கு பதிலாக ஒரு சி போட்டிருக்கோம், அவ்வளோதான். ஸோ இட் இஸ் கனெக்டட் வித் அ பேட்டரி அட் சம் இன்ஸ்டன்ட் ஆர் அட் த இன்ஸ்டன்ட் டி ஈக்குவல் டு ஜீரோ. சம் இன்ஸ்டன்ட் கிடையாது, அட் த இன்ஸ்டன்ட் டி ஈக்குவல் டு ஜீரோ. கேஸ் ஒன் இது சார்ஜிங் சர்க்கியூட். ஓகேவா? ஸோ கேவிஎல் அப்ளை பண்ணும்போது இங்கே ஐ மீன் கெபாசிட்டர் அக்ராஸ்ல இருக்க வோல்டேஜ் விசி இஸ் கிவன் அஸ் 1/C இன்டகிரேஷன் ஐடிடி. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். இண்டக்டர்ல என்ன எழுதணும், டி எல் இன்டூ டிஐ ஆஃப் டிஐ பை டிடினு எழுதணும். கெபாசிட்டர்ல இன்டகிரேஷன் எழுதுவோம், 1/C இன்டகிரேஷன் ஐடிடி அப்படின்னு எழுதுவோம். இதெல்லாம் வந்து ஸ்டார்டிங்லே டெஃபினிஷன்லயே பார்த்தாச்சு, எப்படி கெபாசிட்டரோட வோல்டேஜ் வந்து 1/C இன்டகிரேஷன் ஐடிடி வருது அப்படின்றதுதான். ஸோ இந்த பேசிக் ஈக்குவேஷன், இந்த ஈக்குவேஷன்ல இருந்து ஒரு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் டெவலப் பண்ணுவோம், அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுவோம். சால்வ் பண்ணால் நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். அடுத்தது இதில் இனிஷியல் கண்டிஷன்லாம் வச்சு கே எல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஓகே, அதெல்லாம் டெரிவேஷன் பார்ட்டில் இருக்கு, அதெல்லாம் நான் உங்களுக்கு போடலை, ஜஸ்ட் ஃபைனல் ரிசல்ட்டை மட்டும்தான் நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஸோ நம்மளுக்கு தேவை கரண்ட் ஈக்குவேஷன், கரண்ட் ஈக்குவேஷன் இது தான். ஸோ யூ கேன் சி தட் இட் இஸ் எக்ஸ்போனன்ஷியலி டிகேயிங். இதுல டைம் கான்ஸ்டன்ட் டவு, டவு ஃபார் ஆர்சி சர்க்கியூட் வந்துட்டு ஆர் இன்டூ சி, அவ்வளோதான். ஓகேவா? ஓகே, இங்க இன்னொன்று ஒன்று எழுதிக்கிறேன் பாருங்க. இது வந்து எப்ப ஸ்விட்ச் பண்ண அடுத்த இன்ஸ்டன்ட், ஸோ ஐ ஆஃப் ஜீரோ பிளஸ், அதுல இருந்து தான் நம்ம இந்த ஈக்குவேஷனை வந்திருக்கோம். ஓகே, சி இந்த டவு, டவுன்றது ஆர்சின்னு சொல்லியாச்சு. ஸோ நீங்க இப்படியும் டைரக்டா எழுதணும்னா இப்படியும் எழுதலாம், டவுன்னு போடாம e பவர் மைனஸ் டி டிவைடட் பை ஆர்சி அப்படின்னு போடலாம். இப்போ நீங்க அந்த சர்க்கியூட்ல என்ன வந்துச்சுன்னு கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கோங்க. அங்க எப்படி வந்துச்சுன்னா e பவர் மைனஸ் ஆர் பை எல் இன்டூ டி அப்படின்னு போட்டோம். ஸோ எக்ஸ்பனென்ஷியல் பார்ட் ஒரு ஆர்எல் சர்க்கியூட்டா இருந்தா இதுதான் வரும், அதை தான் நம்ம ரெடியூஸ் பண்ணி மைனஸ் டி டிவைடட் பை டவ் அப்படின்னு எழுதணும். வேர் டவ் ஈக்குவல் டு எல் பை ஆர். ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் டி டிவைடட் பை ஆர்சின்னு வரும், இந்த ஆர்சி தான் இங்கே டவ். ஸோ ஃபைனலா ரெண்டும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும், இங்கேயும் டி பை டவுன்னு வரும், இங்கேயும் டி பை டவுன்னு வரும். ஆனா ஆர்எல் சர்க்கியூட்ல டவோட வேல்யூ என்ன, நமக்கு எல் பை ஆர். ப்ராப்ளம்ஸ் போடும்போது குழப்பிக்க கூடாது, இங்க டவோட வேல்யூ ஆர்சி. சரியா? இப்பயும் குழப்பிக்க தேவை, ஜஸ்ட் அதை நம்ம ஞாபகம் வச்சுட்டா போதும். அண்ட் கரஸ்பாண்டிங் வோல்டேஜ் ட்ராப் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் பிஃபோர் தட். இது வந்து இனிஷியல் சார்ஜ் கியூ நாட் இல்லாம போடுறது. ஸோ இனிஷியல் சார்ஜ் கியூ நாட் ஈக்குவல் டு ஜீரோன்னு அசியூம் பண்ணா வி பை ஆர் இ பவர் மைனஸ் டி பை டவ். சப்போஸ் இனிஷியல் சார்ஜ் இருக்கு, சம் கியூ நாட் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த இனிஷியல் சார்ஜ் கியூ நாட் வந்து ஒரு வி நாட் அப்படின்ற வோல்டேஜ் ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். அந்த வி நாட் வோல்டேஜையும் நம்ம இன்க்ளூட் பண்ணா திஸ் வி பிகம்ஸ் வி பிளஸ் வி நாட். ஓகே, மோஸ்ட்லி கொடுக்க மாட்டாங்க, கொடுத்தா வி பிளஸ் வி நாட், அந்த இனிஷியல் வோல்டேஜ் நம்ம இங்க இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஸோ அந்த ஐ ஈக்குவேஷன்ல இருந்து விஆர் அண்ட் விசி எழுதணும். இந்த ஐ ஈக்குவேஷன்ல இருந்து விஆர் ஈக்குவேஷன், ஸோ ஆல்ரெடி சொன்னாலே வி ஈக்குவேஷன் வந்து ஐ ஈக்குவேஷன் மாதிரி தான் இருக்கும். ஸோ வி இன்டூ இ பவர் மைனஸ் டி பை டவ். இந்த வின்றது எல்லாம் என்ன, இந்த வி எல்லாம் டோட்டல் வோல்டேஜ். ஓகேவா? ஆர்ன்றது ஆர் ஈக்குவலன்ட்னு எடுக்கணும். ஸோ விசி, விசி எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க, 1/C இன்டகிரேஷன் ஐடிடின்னு போட்டு இதை போட்டு சால்வ் பண்ணா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். அண்ட் இங்கே டைம் கான்ஸ்டன்ட் வந்துட்டு டைம் கான்ஸ்டன்ட் டி இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்டூ சி. ஸோ ஒன் டைம் கான்ஸ்டன்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.368 போடுவோம், ஒன் செகண்ட்னு போடுவோம். ஸோ இங்கே வந்துட்டு அதை எப்படி டிஃபைன் பண்ணோம்னா இட் இஸ் டைம் டேக்கன் ஃபார் த கரண்ட் டு ரீச் 63.2% ஆஃப் ஸ்டெடி ஸ்டேட் வேல்யூ.
அங்க நமக்கு 37% வந்துச்சு இங்க ஆர்சி சர்க்யூட்ல 62% வருது டிஸ்சார்ஜிங் சர்க்யூட் சோ டிஸ்சார்ஜிங் சர்க்யூட்ல என்ன பண்ணிக்கோ எக்ஸ்ட்ரா ஒரு சுவிட்ச் போட்டு சோர்ஸ் கட் பண்ணிட்டு இத ஷார்ட் பண்ணிட்டோம் இத ஷார்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா என்னாகும் இந்த கெபாசிட்டர்ல ப்ரீவியஸ் ஸ்டேட்ல இருந்து ஸ்டோர் ஆன எனர்ஜி ஏதாவது இருந்தா அது டிஸ்சார்ஜ் ஆகும் இருந்தா எனர்ஜி இருந்தா அது டிஸ்சார்ஜ் ஆகும் சோ இந்த ஃபேஷன்ல ஸ்டோர் ஆயிருக்கு ப்ளஸ் மைனஸ் வோல்டேஜ் இந்த ஃபேஷன்ல தான் இந்த ஸ்டேஜ்ல ஸ்டோர் ஆகும் இந்த மாதிரி சார்ஜிங்ல இருக்கும்போது ப்ளஸ் மைனஸ்ல ஸ்டோர் ஆகும் அது இப்போ நமக்கு அப்ப இது இப்ப சோர்ஸ் மாதிரி ஆக்ட் ஆகும் வோல்டேஜ் சோர்ஸ் மாதிரி ஆக்ட் ஆகும் இதுல இருக்க சார்ஜஸ் வந்து இங்க ஃப்ளோ ஆகி நமக்கு ஒரு ஐ அப்படிங்கிற கரண்டை கொடுக்கும் சோ டிஸ்சார்ஜிங் டிரான்சியன்ட் டிஸ்சார்ஜிங் டிரான்சியன்ட் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வித்தியாசம் இங்க மைனஸ் போட்டுருக்கோம் சார்ஜிங் டிரான்சியன்ட்ல இங்க பிளஸ் வருது டிஸ்சார்ஜிங் டிரான்சியன்ட்ல மைனஸ் வருது மற்றபடி எலமெண்ட்ஸ் எதுவுமே மாறல இல்லையா இந்த ஆர் அண்ட் சி தான் நம்ம எடுத்திருக்கோம் சோ அதே கரண்ட் இது எவ்வளவு சார்ஜ் ஆனச்சோ அதே அப்படியே டிஸ்சார்ஜ் ஆகும் எக்ஸ்போனென்ஷியல் ரைஸ் ஆகுது அப்படின்னு and if you want q c into vc vc ஓட ஈக்குவேஷன் நமக்கு தெரியும் அத சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டா நமக்கு q ஓட ஈக்குவேஷன் கிடைச்சிடும் இது எப்போ சார்ஜிங் அப்போ and இது டிஸ்சார்ஜிங் டைம் இப்ப நம்ம இதுல ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஒரு ஈக்குவேஷன் தான் கரண்ட் ஓட ஈக்குவேஷன் தான் அதுல இருந்து vr and vc ரெண்டுத்தையும் டிரைவ் பண்ணிடலாம் so I'll come to this part ஆல்ரெடி நம்ம இங்க பார்த்தோம் ஒரு கம்பேரிட்டிவ் டேபிள் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க ஸோ பிஃபோர் த இன்ஸ்டன்ட் ஆஃப் ஸ்விட்சிங் ஜஸ்ட் பிஃபோர் டி ஈக்குவல் டு ஜீரோ ஸோ நம்மளோட கெப்பாசிட்டி வந்து ஓப்பன் சர்க்யூட் ஆக்ட் ஆகும் அப்படி இல்லைன்னா ப்ரீவியஸாக இந்த சார்ஜர் ஸ்டோர் பண்ணிக்கும் நான் ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு ப்ரீவியஸ் ஸ்டேஜ் ஸோ அந்த ஸ்டேஜோட ஸ்டெடி ஸ்டேட் வோல்டேஜ் என்னவோ அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா இண்டக்டர் கரண்ட்டை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோன்னு சொல்லி சொல்லியிருந்தோம் இப்போ தான் இங்கே தான் நான் ஸ்விட்சிங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன் So T equal to 0 la da na switching pandren as per my capacitor's behavior it acts as a short circuit na switch panna unne adu acts as a short circuit so switch panna adutha second enakku indha maadhiri current ona develop aagum charging current okay va odane current flow agadhu mella mella ma da current rise aagum so idhu da and equation and indha I la irundha da vr equation eludrom and idha integrate panni da vc equation eludrom ஸோ இது வந்து ஒரு டிகேயிங் வோல்டேஜாக இருக்கு இது வந்து ஒரு ரைசிங் வோல்டேஜாக இருக்கு பேலன்ஸ் பண்ணிக்கும் இங்கே ட்ராப் ஆகிறது இங்கே ரைஸ் ஆகி பேலன்ஸ் பண்ணிக்கும் எப்பவுமே எல்லா சர்க்கியூட் எலமெண்ட்ஸ்லையுமே அப்படி தான் ரெண்டு மூணு எலமெண்ட் இருந்துச்சுன்னா வோல்டேஜை பேலன்ஸ் பண்ணிக்கும் செகண்ட் கேஸ் டிஸ்சார்ஜிங் சர்க்கியூட் பார்த்தோம் அதில் ஐ வந்து மைனஸ் இந்த இடத்துல வருது ஸோ விஆர் சேம் ஆஸ் ஐ பிசி வந்து மறுபடியும் இன்டகிரேட் பண்ணால் என்ன வருமோ அதான் வருது இதை இன்டகிரேட் பண்ண என்ன வருமோ அதான் இருக்கும் ஸோ இதை நீங்க நோட் பண்ணிக்கலாம் அப்புறம் ஸ்டடி ஸ்டேட் வந்துடுமா இதெல்லாம் நடந்த பிறகு ஸ்டடி ஸ்டேட் வந்துடும் ஸோ நெக்ஸ்ட் இன்ஸ்டன்ட்னு சொன்னோம் இது இது வந்து கொஞ்ச நேரம் தான் இருக்கும் அதுக்கப்புறம் ஸ்டடி ஸ்டேட் ரீச் ஆயிரும் ஆஸ் டைம் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஸ்டடி ஸ்டேட் ரீச் ஆயிரும் ஸ்டடி ஸ்டேட்ல கெப்பாசிட்டர் பிஹேவ்ஸ் லைக் அ ஓப்பன் சர்க்கியூட் அண்ட் இண்டக்டர் பிஹேவ்ஸ் லைக் அ ஷார்ட் சர்க்கியூட் ஸோ ஃபைனலா என்ன இருக்கும் அந்த கெப்பாசிட்டர்ல வி நாட்ன்ற ஒரு சார்ஜ் இருக்கும் இந்த வி நாட் சார்ஜ் எப்படி வந்துச்சுன்னு சொன்னா இவ்வளவு நேரம் அந்த கரண்ட் ஃப்ளோ ஆயிருக்கு அந்த சர்க்கியூட்ல அதுல இருந்து அந்த சார்ஜ்ல இருந்து கரண்ட்ல இருந்து சார்ஜ் சார்ஜ்ல இருந்து வோல்டேஜ் இல்ல டிஸ்சார்ஜிங் சர்க்கியூட்டா இருந்தா ஃபுல்லா டிஸ்சார்ஜ் பண்ணி ஜீரோ ஆயிடும் லைக் அவர் பேட்டரிஸ் நம்மளோட ஆட்டோமொபைல் பேட்டரிஸோ இல்ல வீட்டுல வைக்கிற இன்வெர்டர் பேட்டரிஸோ ரொம்ப நேரம் டிஸ்சார்ஜ் ஆச்சுன்னா ஜீரோ ஆயிடும் ஸோ அந்த மாதிரி இது பெஸ்ட் சர்க்கியூட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம்ல நம்மளோட வீட்டுல இருக்க இன்வெர்டர் கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆகும் ஃபர்ஸ்ட் பவர் கட் ஆனோடனே டிஸ்சார்ஜ் ஆகும் எவ்வளவுக்கு சார்ஜ் ஆகும் ஃபர்ஸ்ட் நம்ம இன்புட் சப்ளை எவ்வளவு கொடுத்தோமோ அந்த அளவுக்கு சார்ஜ் ஆகும் நார்மலா நம்ம ஏசி வோல்டேஜ் வந்து 240 வோல்ட் கொடுக்குறோம் வீட்டில் சிங்கிள் ஃபேஸ் சப்ளை உங்களோட பேட்டரி வந்து 12 வோல்ட் கெப்பாசிட்டி இருக்க பேட்டரி தான் இருக்கும் 12-16 வோல்ட் பேட்டரி வச்சிருப்போம் உங்களோட கார் பேட்டரி இல்ல ஆட்டோமொபைல் பேட்டரி மாதிரியே தான் ஸோ அதுக்கு பவர் கட் ஆயிடுச்சுன்னு சொன்னா அந்த 12 வோல்ட் வரைக்கும் சார்ஜ் ஆயிருக்கிறது இப்போ நமக்கு டிஸ்சார்ஜ் பண்ணும்
டிபெண்டிங் அப்பான் த லோடு, எவ்வளவு லோடு நம்ம பேட்டரியில கனெக்ட் பண்ணிருக்கோமோ அதை பொறுத்து ஏஹெச் அப்படின்னு சொல்லி பேட்டரிய ரேட் பண்ணிருப்பாங்க. அப்ப நம்ம வாங்கும் போதே சொல்லுவாங்க இது வந்து இவ்வளவு ஏஹெச் தான், சோ நீங்க இத்தனை ஃபேனு இத்தனை லைட் தான் போட முடியும், இவ்வளவுதான் லோடு. சோ ஆர்சி சர்க்கியூட் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன், அது ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் போடலாம். என்ன மறந்துட்டேன், அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ். எஸ், இது வந்து ஜஸ்ட் டைம், வோல்டேஜ் வெர்சஸ் டைம் கிராஃப். இது வந்து டைம். நேத்து இந்த இண்டக்டர் இதை பார்த்தோம் இல்லையா, ஸோ இது வந்து கெப்பாசிட்டருக்கு சார்ஜிங் சர்க்கியூட்னு சொல்லலாம், இது வந்து டிஸ்சார்ஜிங் சர்க்கியூட்னு சொல்லலாம். ஸோ சார்ஜிங் சர்க்கியூட்ல ஃபர்ஸ்ட் கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆகுது, சி எக்ஸ்பனன்ஷியலி ரைசிங், டக்குன்னு ரைஸ் ஆகாது, எக்ஸ்பனன்ஷியலி ரைசிங். இது எந்த அளவுக்கு சார்ஜ் ஆகுதோ அந்த அளவுக்கு எனக்கு ரெசிஸ்டர்ல வோல்டேஜ் ட்ராப் ஆகும், ஸோ தட் பேலன்ஸ் பண்ணிக்கும், சப்ளை வோல்டேஜை ஸ்பிளிட் பண்ணி பேலன்ஸ் பண்ணிக்கும். அண்ட் தென் இது வந்து டிகேயிங் சர்க்கியூட்டா டிஸ்சார்ஜிங் சர்க்கியூட். ஸோ எந்த அளவுக்கு எனக்கு சார்ஜ் ஆச்சோ அங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணி எனக்கு டிஸ்சார்ஜ் பண்ணும் கெப்பாசிட்டர்ல இருக்க வோல்டேஜ். ஸோ எது வழியா டிஸ்சார்ஜ் பண்ணுது, ரெசிஸ்டர் வழியா தான் டிஸ்சார்ஜ் பண்ணுது. அதனால இந்த ரெண்டு போலாரிட்டியும் ஆப்போசிட் போலாரிட்டியில இருக்கும். ஸோ எனக்கு ஆர் அண்ட் சி இப்படிதான் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன்ல. இப்போ எனக்கு இப்படி டிஸ்சார்ஜ் பண்ண போகுது, அப்ப இதோட போலாரிட்டி பிளஸ் மைனஸ் இப்படி இருக்கும், இதோட போலாரிட்டி பிளஸ் மைனஸ் இப்படி இருக்கும். ஸோ இங்க இருக்க வோல்டேஜ் ரெசிஸ்டர் வழியா தான் டிஸ்சார்ஜ் பண்ணும், அதுதான் நம்ம இங்க காமிச்சிருக்கோம். இந்த ப்ராப்ளம் பாருங்க, சிம்பிள் ப்ராப்ளம், ஒன் மார்க் ப்ராப்ளம், எக்ஸாம் ப்ராப்ளம் தான். கால்குலேட் த டைம் டேக்கன் பை அ கெப்பாசிட்டர் ஆஃப் 1 microfarad அண்ட் in series with 1 megaohm resistance to be charged up to 80% of final value. இந்த ப்ராப்ளம் பார்த்தோம் இதுக்கு முன்னாடி ப்ராப்ளம், இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். ஓகே, ஸோ இது ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் தான். என்ன கேட்குறாங்க, டைம் டேக்கன் பை கெப்பாசிட்டர், டைம் டேக்கன்றது டவ், டவ் இல்ல டி, டைம் கான்ஸ்டன்ட் தான் டவ், டி தான் கேட்குறாங்க. எவ்வளவு டைம்ல 80% சார்ஜ் ஆகிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ரெசிஸ்டர் வேல்யூ இருக்கு, கெப்பாசிட்டர் வேல்யூ இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டவ் கேல்குலேட் பண்ணிடுறோம். டவ் இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்டூ சின்னு தெரியும், ஆர் வேல்யூ சி வேல்யூ போடுங்க. அண்ட் நமக்கு கேட்கறது டைம் டேக்கன் கேட்குறாங்கல்ல, இப்போ நமக்கு தெரிஞ்சது சார்ஜை பத்தி சொல்லியிருக்காங்க, சார்ஜ்ட் அப் டு 80% சொல்லிட்டாங்க. ஸோ சார்ஜ் வச்சு போட்டுக்கலாம். Q is equal to Q naught into 1 minus e power minus t by RC. சப்போஸ் வோல்டேஜ் வச்சு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த கியூக்கு பதிலாக இதே இடத்துல என்ன வரும், வோல்டேஜ் வரும், இங்கே விசி வரும், இங்கே சப்ளை வோல்டேஜ் வரும். ஓகே, நமக்கானா அவங்க கொடுத்துருக்கிறது சார்ஜ், அதனால சார்ஜ் ஈக்குவேஷன் எடுத்துக்கோ, இங்கே போட்டிருக்கோம் இல்லையா இந்த ரெண்டு ஈக்குவேஷன், இது சார்ஜிங் சர்க்கியூட், இது டிஸ்சார்ஜிங் சர்க்கியூட். ஸோ நமக்கு இந்த ப்ராப்ளம்ல சார்ஜிங் சர்க்கியூட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துட்டு எல்லாத்தையும் அதில் சப்ஸ்டியூட் பண்ணி, டைரக்ட் சப்ஸ்டியூஷன் ப்ராப்ளம் தான். பட் இது வந்துட்டு நமக்கு கால்குலேட்டர் இருந்தால் மட்டும்தான் போட முடியும். இ பவர் மைனஸ் டி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஃபைனலாக எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம், இது கேன்சல் ஆகிடும். ஓகே, ஸோ இ பவர் மைனஸ் டி ஈக்குவல் டு 0.2 வந்து நிற்கும். இ பவர் மைனஸ் டி 0.2னா அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு இங்கே போட்டிருக்கேன் பாருங்க. ஸோ இ பவர் மைனஸ் டி 1/e^t எழுதலாம். அப்போ e^t ஈக்குவல் டு 1/0.2, 1/0.2 வந்து 5. அப்போ எனக்கு t வேணும்னா என்ன பண்ணும், ரெண்டு சைடும் லான் எடுக்கணும்னு சொன்னேன், நேச்சுரல் லாக். ஸோ t லான் அண்ட் e கேன்சல் ஆகிடும், t ஈக்குவல் டு லான் 5 வரும். லான் 5ஓட ஆன்சர் இது. சப்போஸ் உங்களுக்கு இந்த க்வெஸ்சன் கொடுத்துட்டு, இந்த க்வெஸ்சன் கொடுத்துட்டு ப்ராக்கெட்ல லான் 5ஓட வேல்யூ கொடுத்துருக்கலாம்,
அப்ப என்ன அர்த்தம் நீங்க இந்த ln phi வேல்யூ யூஸ் பண்ணனும் மீதி எல்லாம் உங்களால சால்வ் பண்ண முடியும் இந்த ln phi மட்டும் சால்வ் பண்ண முடியாது சோ தட் மெஷின்ல அதோட வேல்யூ கொடுத்திருக்காங்க அர்த்தம் பட் இங்க ஹோப்ஃபுல்லி ஆன்சரே அதுதான் समथिंग இன்டு அதெல்லாம் எதுமே வரல ln phi தான் ஆன்சர் இந்த ப்ராப்ளம் கொடுத்துருக்கு ஓகே இதே ப்ராப்ளம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் For the above problem, find the time taken for a capacitor when the charge retained will decay to 50% of initial value, the voltage source being short circuit. So, ipon the decaying circuit a mati to voltage source short panito being so na anato switch which the voltage source short panito anato. Apo ipena solranga 50% decay avaradhukku time evlo agum adin kekranga. So ipo second equation vandirenga discharging circuit oda equation poiralam so q on 50% kuduthukanga so 0.5 q not q not vandu full charge appdin eduthta 0.5 q not appdin potta q not cancel aayirum anukku adhe fashion la dhaan ingeyum poturukom so ivlo time la discharge aagum 0.69 seconds la 50% vandu discharge aagum inge enak 80% charge aavadhukku 1.6 seconds on it it depends upon the values of RLC second problem parunga a resistance R and 5 microfarad capacitor are connected in series adhe R and C connected in series 100 volt dc supply irukku r value kudukala calculate the value of r such that the voltage across the capacitor becomes 50 volt in 5 seconds so vc kuduthirukanga and time t kuduthirukanga after the circuit is switched on r da nama find out pananum idu vandu c idu vandu v okay voltage across capacitor vc idu pathinga parunga nama inductor la eludina current equation mariye irukku ओके कैपेसिटर ला अदा वोल्टेज इक्वेशन सो वी नॉट इनटू 1 माइनस ई पावर माइनस टी बाय टाउ फर्स्ट எப்பவுமே ட்ரான்சியன்ட் சர்க்யூட் ஆனா டவ ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோங்க டவ வேணும்னு சொன்னா நமக்கு ஆர் அண்ட் சி வேணும் சோ ஆர் குடுக்கல ஆர் அப்படியே வச்சிருக்கோம் சி மட்டும் என்ன வேல்யூ இருக்கோ அத எடுத்துறோம் அண்ட் சி மைக்ரோ ஃபாரட்ல எல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னா கண்டிப்பா அந்த கன்வர்ஷன் போட்டுக்கணும் டவ ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது அண்ட் steady state voltage வந்து v not அப்படிน எடுத்துக்கறோம் because supply voltage தானே t equal to 5 second ல 50 volt இருக்கு அப்படினு சொல்றாங்க so vc equal to 0.5 v not இல்லையா question இது இன்னொரு வாட்டி நல்லா படிச்சா நமக்கு தெரிஞ்சிரும் so இது vc கிடையாது point இது வந்து total voltage 100 volt இருக்கு 50 volt வோல்ட்க்கு சார்ஜ் ஆயிருக்கு vc வந்து 50 வோல்ட்க்கு சார்ஜ் ஆயிருக்கு vc தான் ஓகே தான் vc தான் அது ஆனா அப்படியே 50 ன் எடுக்காம 0.5 v0 ன் எடுக்கும் சோ எல்லாமே சப்ஸ்டிட் பண்ணிட்டோம் v0 கேன்சல் ஆயிடும் நமக்கு தேவை ஆர் சோ ஃபைனலா இதுல இருந்து e பவர் மைனஸ் 10 பவர் 6 பை ஆர் னு வந்திருக்கு சோ எப்படி சால்வ் பண்ணிட்டேன் பாருங்க சோ இந்த e பவர் மைனஸ் இருக்கறதால 1 பை e பவர் னு போட்டோம் சோ யூ ஆர் கெட்டிங் e பவர் 10 பவர் 6 பை ஆர் ஈக்குவல் டு 2 சோ 10 பவர் 6 பை ஆர் ஈக்குவல் டு ln 2 R is equal to 10 power 6 by ln 2. Ln 2 oda value ungalku question la kuduthirupanga. So substitute panni you can find out the R value. In the madri problems la ellame inda step by step solve pandrathu konja careful ah pannunga. Edhaavadhu oru edathila oru minus o plus o maarichu nu sonna ungalku answer maarum. அதனால பாத்து கேர்ஃபுல்லா சப்ஸ்டிட் பண்ணுங்க. இப்போ நீங்க இங்க ln 2 னு எடுத்தா உங்களுக்கு ஒரு ஆன்சர் வரும். ln of -2 னு எடுத்தா
வேற ஒரு ஆன்சர் வரும். ட்ரிக்னோமெட்ரி மாதிரி கிடையாது, காஸ் 13 எடுத்தாலும் ஒரே ஆன்சர் வரும், காஸ் மைனஸ் 13 எடுத்தாலும் ஒரே ஆன்சர் வரும் ட்ரிக்னோமெட்ரியில். இங்கே அப்படி கிடையாது, லான் போடும்போது பிளஸ் மைனஸ் கரெக்டாக போடணும், இல்லைன்னா ஆன்சர் வேற வேற வரும். குவெஸ்டினை படிங்க தயவு செய்து, நான் மட்டும் படிச்சு சால்வ் பண்றது இல்ல. இந்த 10 மைக்ரோ ஃபாரட் கெபாசிட்டர் இன் ஆர்சி சர்க்கியூட் ஆஃப் த ஃபிகர் ஹாஸ் இனிஷியல் சார்ஜ் ஆஃப் 100 மைக்ரோ கூலும். ஸோ எல்லாமே கேர்ஃபுல்லா படிங்க. ஃபாரட்ல இருக்கு, ஸோ தி ஷுட் பி கெபாசிட்டர். கூலும்ல இருக்கு, ஸோ தி ஷுட் பி சார்ஜ். இனிஷியல் சார்ஜ்னு சொல்லியாச்சு, அதனால கியூ நாட் எடுத்துக்கலாம். போலாரிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. At t equal to 0, the switch is closed and a DC 100 volt is applied. Find the expression for current. Current கேட்டிருக்காங்க இங்க. So first, current equation எழுதிடுங்க. RC charging circuit லையாது. So current equation எழுதிடலாம். இந்த current equation ரெண்டு எழுதியிருக்கா பாருங்க. Without initial charge, with initial charge. So already அதை நான் சொன்னேன். வித் இனிஷியல் சார்ஜ்னு வி வந்துட்டு வி பிளஸ் வி நாட் அப்படின்னு வரும். ஓகே, அப்ப இந்த வி தெரியுமான்னு பாருங்க. தெரியும், சப்ளை வோல்டேஜ். வி நாட் தெரியுமா? வி நாட் டைரக்டா கொடுக்கல, கியூ நாட்னு கொடுத்துருக்காங்க. அப்ப கியூ நாட்ல இருந்து ஃபர்ஸ்ட் வி நாட் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. வி நாட் ஈக்குவல் டு கியூ நாட் பை சி, ஆர் கியூ ஈக்குவல் டு சிவி. இது நமக்கு ஜென்ரலா தெரிஞ்சது. இதுல இருந்து வி நாட் ஈக்குவல் டு கியூ நாட் பை சி போட்டுக்கோங்க. ஸோ வி நாட் இப்போ தெரிஞ்சிச்சு. ஆர் தெரியுமா? ஆர் கொடுத்துருக்காங்க. டவு தெரியுமா? டவு ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இல்லையா, நம்ம தான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். டவ் ஈக்குவல் டு ஆர் இன்டு சி, டவு தெரியும். ஸோ நமக்கு இப்போ ஐயோட எக்ஸ்பிரஷன் கிடைச்சிருச்சு. அண்ட் இங்கே நல்லா நோட் பண்ணீங்கன்னா எக்ஸ்பிரஷன் தான் கேட்குறாங்க. எக்ஸ்பிரஷன் I of t கேக்குறாங்க. அப்ப t ஓட வேல்யூ தரமாட்டாங்கன்னு அர்த்தம். t ஓட வேல்யூ தரல அவங்க. இவ்வளோ டைம்ல எவ்வளோ கரண்ட் இருக்குன்னு அவங்க சொல்லல. எக்ஸ்பிரஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கு எங்கேயுமே நமக்கு கால்குலேட்டர் தேவையில்லை. இதெல்லாம் நாம தான் சால்வ் பண்ணணும். கால்குலேட்டர்லாம் தேவைப்படாது இதுக்கு. இந்த செகண்ட் ப்ராப்ளம் பாருங்க. A voltage of VC of t equal to t square minus 2 volt is applied to a 1 farad capacitor. So C ஓட வேல்யூ. Then the current through capacitor varies. Current through capacitor, நமக்கு தெரியும் I equal to C into dV by dt. கரண்ட்டுக்கும் வோல்டேஜுக்கும் குழப்பிக்காதீங்க. கெப்பாசிட்டருக்கு கரண்ட் வந்து C into dV by dt. வோல்டேஜ் கேட்டாங்கன்னா 1/C இன்டெக்ரேஷன் I dt. ஓகேவா? ஸோ VC கொடுத்துருக்காங்க, அப்படியே போட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க, அவ்வளோதான். ஸோ இதுக்கு டிஃப்ரென்சியேஷன் தெரிஞ்சிருந்தா போதும். இதெல்லாம் 1 மார்க் ப்ராப்ளம், எக்ஸாம் ப்ராப்ளம் தான். The fourth problem பாருங்க. If the switch S is closed at t equal to 0 in the following circuit, then find IC of t, VC of t. ட்ரை பண்ணுங்க, யோசிச்சு போடுங்க. இதே மாதிரி இண்டக்டர் ப்ராப்ளம் ஒன்றுன்னு எத்தி பார்த்தோம். இந்த ப்ராப்ளம் ஓகேவா? ஸோ என்ன பண்ணும், ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி சர்க்கியூட் எப்படி இருக்கும்? ஒரு ஜஸ்ட் ஒரு ஈக்குவலன் சர்க்கியூட் வரைஞ்சிட்டோம். ஸ்விட்ச் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்கும்? அதே தான் இங்கேயும் பண்ணுறோம். ஸோ டி லெஸ் தேன் 0 ஆர், இதை தான் நம்ம என்னென்னு எழுதிட்டு இருந்தோம். டி ஈக்குவல் டு
zero minus அப்படினு எழுதுறோம் so before switching before switching na previous state nu onnu irukku so inge pathingana inge irukku switch இதான் நாம இப்ப க்ளோஸ் பண்ண போறோம் இத க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஸ்டேட்ல உங்களோட கெபாசிட்டர் சார்ஜ் ஆயிட்டே இருந்திருக்கும்ல ஆல்ரெடி இங்க ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆயிட்டே இருந்திருக்கும்ல அப்ப இந்த கெபாசிட்டர் வந்து प्रीवियस ஸ்டடி ஸ்டேட்ல இருந்திருக்கும் அந்த प्रीवियस ஸ்டடி ஸ்டேட்ல கெபாசிட்டர் என்னவா இருக்கும் ஓபன் சர்க்யூட்டா இருக்கும் சோ இது வந்து ஓபன் சர்க்யூட் அப்ப இங்க இருக்கிற வோல்டேஜ் தான் நமக்கு வேணும் ஓபன் சர்க்யூட்ல वोल्टेज எப்படி இருக்கும் கரண்ட் எப்படி இருக்கும் கரண்ட் வந்து ஜீரோ இருக்கும் இல்லையா ஓபன் சர்க்யூட்ல அப்ப இந்த வோல்டேஜ் அப்படியே இங்க கிடைச்சிருக்கும் this voltage appears across this terminal ரெசிஸ்டர்லாம் கணக்கு கிடையாது ஓபன் சர்க்யூட்ல ரெசிஸ்டர்லாம் இன்எஃபெக்டிவ் அதனால இந்த வோல்டேஜ் அப்படியே இங்க அப்பியர் ஆயிருக்கும் 10 வோல்ட் இருந்திருக்கும் அடுத்து இப்போ நான் ஸ்விட்ச் பண்ணிட்டேன் t = 0 ல என்ன பண்ணிட்டேன் க்ளோஸ் பண்ணிட்டேன் க்ளோஸ் பண்ண பிறகு என்னோட சர்க்யூட் எப்படி இருக்கும் so close பண்ண பிறகு ஷார்ட் ஆயிரும் இல்லையா இது ஷார்ட் ஆயிடுச்சு இந்த சுவிட்சை க்ளோஸ் பண்ணிட்டேன் இது ஷார்ட் ஆயிடுச்சு அப்ப இந்த 5 ஓம்ஸ் வந்து ஷார்ட் ஆயிடுச்சு அத தான் இங்க நம்ம போட்டுறோம் கெபாசிட்டர் அப்படியே தான் இருக்கு இப்போ என்ன ஆகும் என்னோட கரண்ட் எப்படி இருக்கும் மறுபடியும் இதே டைரக்ஷன்ல தான் இருக்கும் என்ன கேட்டிருக்காங்க என்ன IC of t and VC of t கேட்டிருக்காங்க so first IC of t 0 இருந்து VC of t 10 வோல்ட் இருந்து இப்போ இதுல நாம ஃபைண்ட் அவுட் பண்ணனும் so எக்ஸ்பிரஷன் எடுத்துக்கோங்க ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க VC of t க்கு ஈக்குவேஷன் நமக்கு தெரியும் இல்ல VF தெரியுமா VFன்றது இந்த 10 வோல்ட் ஃபைனல் ஸ்டடி ஸ்டேட் 10 VIன்றது இனிஷியல் வோல்டேஜ் இனிஷியல் வோல்டேஜ் என்ன இருந்து அதுவும் 10 இருந்துச்சு so அங்கேயும் 10 vf மறுபடியும் 10 அப்ப இந்த டம் 0 ஆயிடும் உங்களுக்கு 10 minus 10 0 வந்துரும் அப்ப vc of t மறுபடியும் என்ன இருக்கும் உங்களுக்கு 10 வோல்ட் தான் இப்போ இருக்கும் ic of t அப்ப என்ன இருக்கும் நேச்சுரலி 0 தான் இருக்கும் बिकॉज இந்த 10 வோல்ட் இங்க அப்படியே இங்க அப்பியர் ஆயிடுச்சு 10 வோல்ட்டா இங்க அப்பியர் ஆயிடுச்சுனா ஃபர்தரா கரண்ட் ஏதும் ஃப்ளோ ஆகாது இந்த வோல்டேஜும் கேன்சல் பண்ணிக்கும் அப்ப இப்போயும் கரண்ட் எனக்கு 0 தான் இருக்கும் so ரெண்டு ஸ்டேட்லயுமே எனக்கு கரண்ட் வோல்டேஜ் சேமா தான் இருக்கு இந்த ப்ராப்ளம் பொறுத்தவரைக்கும் ஏன் எனக்கு சேமா ஆச்சு because ஸ்டடி ஸ்டேட்ல ரெண்டுமே எனக்கு கேக்குறாங்க ஓகேவா அதனால சேமா தான் இருக்கு இங்க என்ன நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படினு சொன்னா அந்த ட்ரான்சியன்ஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு ஈக்குவேஷன்ஸ் ஓரளவுக்கு ஞாபகம் வச்சுக்கலாம் ஆனா அந்த ஈக்குவேஷனை நம்ம சர்க்யூட் வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும் ஈக்குவேஷன் சேஞ்ச் ஆகாது சர்க்யூட்ஸ் மட்டும் இந்த மாதிரி டிஃபரெண்ட் டிஃபரெண்டா சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும் அதுக்கு நம்ம எப்படி அதை அப்ளை பண்ணுவோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் சோ இந்த ஈக்குவேஷன் இந்த ப்ராப்ளம் பாருங்க 5th ப்ராப்ளம் பிக் தி இன்கரெக்ட் ஆப்ஷன் as related to the circuit shown below if switch s is closed at instant t equal to 0 இந்த ப்ராப்ளம்க்குலாம் வந்து கால்குலேட்டர் தேவையில்ல சோ இந்த சர்க்யூட் பார்த்த உடனே நமக்கு ஏதோ ரொம்ப பெரிய சர்க்யூட் கொடுத்துருக்காங்க அப்படின்லாம் தோணுது இல்ல பட் நமக்கு கான்செப்ட் தெரிஞ்சுன்னா அது உடனே போட்டுடலாம் பிக் த இன்கரெக்ட் ஆப்ஷன் கேக்குறாங்க அப்ப இந்த நாலுத்துல ஏதோ ஒண்ணு இன்கரெக்ட் ஆப்ஷன் இருக்கு இப்ப எல்லாமே செக் பண்ணணும் இல்லையா நாலு கண்டிஷனையுமே செக் பண்ணணும் சுவிட்ச் இஸ் க்ளோஸ்ட் அட் இன்ஸ்டன்ட் டி ஈக்குவல் டு 0 சோ இது க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம் என்ன இன்ஸ்டன்ட் கேக்குறாங்க VC 0 பிளஸ் சுவிட்ச் க்ளோஸ் ஆன உடனே VC என்ன இருக்கு IR என்ன இருக்கு அப்புறம் ஸ்டடி ஸ்டேட்ல VC யும் ஸ்டடி ஸ்டேட்ல IR உம் கேக்குறாங்க சி at t equal to 0 பிளஸ் என்னோட கெபாசிட்டர் என்னாவும் ஷார்ட் சர்க்யூட் ஆயிடும் ஓகே கெபாசிட்டர்னா CSO ஞாபகம் வச்சுக்கணும் சோ இது வந்து சுவிட்ச் பண்ண இன்ஸ்டன்ட் இது வந்து ஸ்டடி ஸ்டேட் स्विच பண்ண இன்ஸ்டன்ட்னா 0 பிளஸ் ஸ்டடி ஸ்டேட்னா இன்ஃபினிட்டி சோ ஸ்விட்ச் பண்ண இன்ஸ்டன்ட்ல என்னோட கெபாசிட்டர் ஷார்ட் சர்க்யூட் ஆகுது ஷார்ட் சர்க்யூட்னா வோல்டேஜ் எவ்வளவு இருக்கும் 0 இருக்கும்
அப்ப இது ஷார்ட் சர்க்யூட் ஆயிடுச்சுன்னா ஐ ஆர் ஆஃப் டி எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணும்? ஐ ஆர் ஆஃப் டி இங்க இருக்கு. அப்ப இதுல ஃப்ளோ ஆகிற கரண்ட் எனக்கு வேணும். ஓகே, ஆல்ரெடி எனக்கு சுவிட்ச் ஷார்ட் ஆயிடுச்சு, இப்ப கெப்பாசிட்டரும் ஷார்ட் சர்க்யூட் ஆயிடுச்சு. அப்ப இந்த சர்க்யூட் எப்படி இருக்கும்? ஒரு நார்மலா 20 வோல்ட்ல இருந்து 10 ஓம்ஸ் வழியா வந்து கரண்ட் இங்க ஸ்பிளிட் ஆகும். இங்க 10, இங்கும் 10 ஓம்ஸ் இருக்கு, கரண்ட் ஸ்பிளிட் ஆகும். சோ வி ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் ஐ ஆர் ஆஃப் டி. ஐ ஆர் ஆஃப் டி எப்படி நம்ம போடுவோம்? அதர் பிரான்ச் ரெசிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் இன்டூ டோட்டல் கரண்ட், கரண்ட் டிவிஷன் ரூல். ஓகே, ஏன் கரண்ட் டிவிஷன் ரூல் எடுத்திருக்கேன்? ஏன்னா ரெண்டு பேரலல் பிரான்ச் இருக்கு, அதனால எடுத்திருக்கேன். இந்த 20 வோல்ட் இங்க ரெண்டா டிவைட் ஆகுது, அதனால கரண்ட் டிவிஷன் ரூல் எடுத்திருக்கேன். அப்ப இதுல இருக்க கரண்ட் வேணும்னா அதர் பிரான்ச் ரெசிஸ்டன்ஸ் எனக்கு வேணும், டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வேணும். அப்ப அதர் பிரான்ச்சும் 10 இருக்கு, இதுவும் 10 தான் இருக்கிறதுனால 10+10 இன்டூ டோட்டல் கரண்ட் ஐ ஆஃப் டி. ஐ ஆஃப் டி அப்ப எனக்கு வேணும் இல்லையா? ஐ ஆஃப் டி எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவேன்? இங்க இருந்து வரதான் ஐ ஆஃப் டி எனக்கு, அது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவேன்? இந்த வோல்டேஜ் டிவைடட் பை மொத்த ரெசிஸ்டன்ஸ். So V by R equivalent, V 20, R equivalent என்னவா இருக்கும்? 10 and 10 in parallel, 10 and 10 in parallel with 10 in series. So 10 plus 10 parallel 10, 10 parallel 10, 5 வரும். So 10 plus 5, 15, 20 by 15, அதை இங்க substitute பண்றேன். Okay, இது 10 by 20, இது 20 by 15. So 2 by 3 ன எனக்கு ஆன்சர் வருது. என்ன ஆன்சர் இது? I R at 0 plus. Okay, I R of T at 0 plus. So இந்த ஆப்ஷன்ல பாருங்க, I R of T at 0 plus 3 by 2 ன்னு கொடுத்திருக்காங்க. எனக்கு ஆன்சர் என்ன? 2 by 3 ன்னு வந்திருக்கு. அப்ப இதுதான் என்னோட இன்கரெக்ட் ஆப்ஷன். பட் இதையும் செக் பண்ணிடலாம், ஸ்டடி ஸ்டேட்லயும் செக் பண்ணிடலாம். அடுத்தது செக் பண்ணியிருக்கேன், at t equal to infinity capacitor வந்து ஓபன்ல இருக்கும் as per this condition. So capacitor ஓபன் ஆயிடுச்சு அப்படின்னா இப்ப எனக்கு இந்த சர்க்கியூட் கண்டிஷன், இது வந்து ஓபன் சர்க்கியூட் ஆயிடுச்சு. இது ஓபன் சர்க்கியூட் ஆயிடுச்சுன்னா இங்க இருக்க கரண்ட் ஜீரோ இல்லையா? இது வழியா போற கரண்ட் ஜீரோ. அப்ப இந்த கரண்ட் ஜீரோவா? ஐஆர் ஜீரோவா? எனக்கு கரண்டே இருக்காது. ஸோ ஐஆர் ஆஃப் இன்ஃபினிட்டி ஜீரோவா? அப்ப இந்த ஆப்ஷன் கரெக்டான ஆப்ஷன். ஓகே, ஃபர்ஸ்ட் இதுவும் கரெக்டான ஆப்ஷன் எனக்கு. ஷார்ட் ஆகும்போது விசி ஆஃப் ஜீரோ ஜீரோ வந்துச்சு. விசி ஆஃப் இன்ஃபினிட்டி என்ன இருக்கும்? ஸோ இந்த இந்த வோல்டேஜ் தான் விசி ஆஃப் டீன் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் சர்க்கியூட் ஆயிடுச்சு. ஓப்பன் சர்க்கியூட்ல எவ்வளோ வோல்டேஜ் இருக்கும்? இங்கே இங்க என்ன வோல்டேஜ் இருக்கோ அதுதான் இங்க இருக்கும். பிகாஸ் இங்க டிராப்பே இல்லை, இங்க கரண்ட் இல்லாதனால இங்க டிராப் இல்லை. அப்ப இங்க இருக்கிற வோல்டேஜ் என்ன? இந்த ஏபிக்கு அக்ராஸ்ல இருக்க வோல்டேஜ் தான் எனக்கு விசி ஆஃப் டி. அதையும் ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கேன் பாருங்க. விசி ஈக்குவல் டு விஏபி. விஏபி எப்படி கண்டுபிடிப்போம்? இங்க இருக்கிற கரண்ட் தெரிஞ்சுட்டா ஐ இன்ட்டு ஆர் போட்டா விஏபி கிடைச்சிடும். இங்க இருக்க கரண்ட் எப்படி கண்டுபிடிப்போம்? 20 வோல்ட் இருக்கு, 20 வோல்ட்ன்ற வோல்டேஜ் வந்து 10க்கு அக்ராஸ்லயும் இந்த 10 இதுவும் இதுவும் சீரீஸ்ல இருக்கு. இப்ப இங்க கரண்ட் இல்ல, அப்ப இங்க இருந்து போற கரண்ட் இந்த மாதிரி ஃப்ளோ ஆகும். அப்ப 20 டிவைடட் பை 20 எவ்வளவு வரும் எனக்கு? 20 டிவைடட் பை 20, ஓகே, 1 ஆம்ப்ஸ். அந்த 1 ஆம்ப்ஸ் தான் இங்க 10 ஓம்ஸ் வழியா ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு. அப்ப இங்க எவ்வளவு டிராப் இருக்கும்? 1 இன்டூ 10, 10 வோல்ட் டிராப் இருக்கும். அப்ப இந்த ஆன்சரும் எனக்கு கரெக்ட். விசி அட் இன்ஃபினிட்டி 10 வோல்ட் இருக்கும். இது 10 வோல்ட்டுக்கு சார்ஜ் ஆயிரும். ஓகேவா, அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த ஒரு ஆப்ஷன் தான் எனக்கு இன்கரெக்ட் ஆன்சர். இந்த சர்க்கியூட்ல அப்படியே எனக்கு க்வெஸ்சன் பார்த்த உடனே வேகா இருக்க மாதிரி இருக்கு, அதே சமயத்துல நிறைய கால்குலேஷன் இருக்க மாதிரி தோணுது இல்லையா? பட் அப்படி இல்லை. இது நீங்க நிறைய ப்ராக்டிஸ் பண்ணும்போது, அதாவது கரண்ட் டிவிஷன் ரூல், ஓம்ஸ்ல, கேவிஎல், கேசிஎல்லாம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணும்போது இது நீங்க ஒண்ணுமே இதெல்லாம் எழுதாமலே அப்படியே மனசுக்குள்ளேயே போடுற அளவுக்கு தான் இருக்கும். இப்ப இந்த லாஸ்ட் சர்க்கியூட் விஏபி நான் ஃபைண்ட் அவுட் பண்றேன்னு சொன்னா, இந்த சர்க்கியூட்டை பார்த்த உடனே எனக்கு தெரியும் விசி அட் இன்ஃபினிட்டின்னு ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனா எனக்கு கன்சிடரே பண்ண தேவை.
இந்த பிரான்ச்சே இல்லை எனக்கு, இந்த பிரான்ச்சே இல்லை அப்படின்னா இங்க இருக்க ஓல்டேஜ் என்னவா இருக்கும்னு, இங்க இருக்க ஓல்டேஜா இருக்கும். இங்க இருக்க ஓல்டேஜ் எனக்கு எப்படி தெரிய வரும்னா, ஆறு இருக்கு அப்ப கரண்ட் வேணும், இங்க இருக்க கரண்ட் எப்படி நான் கண்டுபிடிப்பேன், இங்க இருக்க கரண்ட், இங்க இருக்கிற இந்த ஃபுல் கரண்ட் அதாவது டோட்டல் கரண்ட் தான் இங்க ஃபுளோ ஆகிற கரண்ட். இப்ப வி டிவைடட் பை ஆர் ஈக்குவல் போட்டா ஐ கிடைச்சிரும், அதை வச்சு நான் போட்டுடுவேன். ஜஸ்ட் இதெல்லாம் பார்த்தே நம்ம போடுறதுக்கு பழகிக்கணும். ஒவ்வொரு வாட்டியும் சர்க்கியூட் போட்டு தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு கிடையாது. மிஞ்சி மிஞ்சி போனா நல்ல கான்செப்ட்லாம் தெரிஞ்சிச்சுன்னா 1 மினிட் ஆகும் அதை சால்வ் பண்றதுக்கு. இன்னும் சமத்தா இருந்தா நீங்க என்ன பண்ணணும்னா, ஷார்ட் சர்க்கியூட் அதாவது ஜீரோ பிளஸ்ல ஃபர்ஸ்ட் இந்த ஆப்ஷனை டிக் பண்ணிடுவீங்க, இந்த ஆப்ஷன் வந்து கரெக்ட் ஆப்ஷன் கண்டுபிடிச்சிருவீங்க ஐயே. அடுத்தது ஓப்பன் சர்க்கியூட் பண்ணும்போது ஐ இன்ஃபினிட்டி வந்து ஜீரோ ஆம்பியர் இருக்கும். ஸோ ஏவும் சியும் நீங்க கால்குலேட்டே பண்ண தேவை, நீங்க கால்குலேட் பண்ண வேண்டிய பார்ட் வந்து சியும் பியும் மட்டும்தான். ஓகேவா? ஸோ ஏதாவது ஒன்று கால்குலேட் பண்ணிட்டு கரெக்ட் வந்துருச்சுன்னா இன்னொன்று தப்பான ஆன்சர்னு எடுத்து போட்டுடணும். எது ஈஸியா இருக்கோ அதை கால்குலேட் பண்ணிக்க வேண்டியதுதான். இதுவும் கொஞ்சம் அதே மாதிரி ப்ராப்ளம் தான், நீங்களே பாருங்க, பார்த்து சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. எந்த ஈக்குவேஷன் தெரியத்தாவில எதுவுமே தெரியத்தாவில, நமக்கு கான்செப்ட் மட்டும்தான். வி வந்து க்ளோஸ் சி வந்துட்டு ஸ்விட்ச் க்ளோஸ் பண்ண உடனே என்ன கண்டிஷன்ல இருக்கும், இன்ஃபினிட்டி ஸ்டெடி ஸ்டேட்ல என்ன கண்டிஷன்ல இருக்கும், இது மட்டும் தெரிஞ்சாலே போதும். ஏதா ஐடியா இருக்கா எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணுங்க. இந்த சர்க்கியூட் ஷோன் பிலோ ஸ்விட்ச் எஸ் இஸ் க்ளோஸ்ட் அட் டி ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ ஸ்விட்ச் இங்கே இருக்கு, பார்க்கவே அப்படியே ஒரு காம்ப்ளெக்ஸ் சர்க்கியூட் மாதிரி இருக்கு, ஆனால் ரொம்ப ஈஸியான சர்க்கியூட் இது. கால்குலேட் த வேல்யூ ஆஃப் வி ஒன் அட் ஸ்டடி ஸ்டேட். வி ஒன் இது ஒன்னு கொடுத்துருக்காங்க, அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே இருக்கிற வோல்டேஜை நான் வி ஒன் எடுத்துருக்கேன். T equal to 0 ல நம்ம ஸ்விட்சை க்ளோஸ் பண்றோம். இந்த ஸ்விட்சை க்ளோஸ் பண்ண உடனே கெபாசிட்டர் என்ன ஆகும் மேம், ஷார்ட் ஆயிடும். எஸ் அப்ப இந்த மேம் இங்க ஆரோ. ஓகே மேம், இப்ப நீங்க ஸ்விட்சோட ஆரோ மார்க் கொடுத்திருக்கீங்களா மேம்? ம், சோ அது வந்துட்டு ஆ 2 வோல்ட்ஸ் வோல்டேஜ். ம், இப்படி க்ளோஸ் இருந்தா அவங்களும் கொடுத்துருக்காங்க. இப்ப க்ளோஸ் ஆன உடனே என்ன ஆகும் எனக்கு, ஷார்ட் ஆயிடும். ஓகே, ஆஸ் பர் திஸ் இந்த பிரான்ச் எனக்கு ஷார்ட் ஆயிடும். நான் இந்த வோல்டேஜ் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இது ஒரு நோடு, நோடு வோல்டேஜ் மெத்தட் அப்ளை பண்ணலாமா இங்க நம்ம? அப்ப ஒரே ஒரு நோடு வோல்டேஜ் மட்டும் தானே எனக்கு வேணும். அப்ப எனக்கு எப்படி வரும், வி ஒன் இந்த வோல்டேஜ் இந்த சைட் பிரான்ச் பாருங்க 20 இருக்கா, ஸோ மைனஸ் 20 டிவைடட் பை இந்த ரெசிஸ்டன்ஸ் என்ன 10ஆ, ஸோ இந்த கரண்ட் போயிடுச்சு, சாரி இந்த கரண்ட். அடுத்து வேற என்ன கரண்ட் இருக்கு, இங்கேருந்து இந்த கரண்ட் இருக்கா, ஸோ பிளஸ் வி ஒன். நான் கிரவுண்ட், இதை கிரவுண்டுன்னு வச்சுப்பேன், ரெஃபரன்ஸ்ன்னு வச்சுப்பேன். அப்போ வி ஒன் மைனஸ் 0/5 வருமா, வி ஒன் பை ஃபைன் வருமா? இது ரெண்டையும் கரண்ட் நான் அவுட்வர்ட் எடுத்திருக்கேன், ஆனா இந்த பிரான்ச் இந்த இதுல கரண்ட் இருக்குமா, ஷார்ட் ஆனதுனால இங்க கரண்ட் இருக்காது, ஜீரோ கரண்ட் இருக்கும் இங்க. ஓகேவா? அடுத்து இந்த பிரான்ச் இருக்கா, இங்க பாருங்க, இந்த பிரான்ச்ல ஒரு கரண்ட் சோர்ஸ் அவனே கொடுத்துட்டான், அண்ட் அதோட டைரக்ஷன் இன்வர்ட்ல இருக்கு. அப்ப -3 ஈக்குவல் டு 0 ஆச்சா, என்னோட ஈக்குவேஷன் இப்படி வருதா. ஓகேவா? இதை சால்வ் பண்ண என்ன கிடைச்சிரும், வி ஒன் வேல்யூ கிடைச்சிரும். ஸோ வி ஒன் 50/3. எனக்கு இங்க சூஸ் த கரெக்ட் ஆன்சர், 4 ஆப்ஷன்ல சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ அப்படியே ப்ரொசீஜர் படி போட்டாலே எனக்கு கரெக்ட் ஆன்சர் வந்துடும். ஆனால் ப்ரீவியஸ் ப்ராப்ளம்ல சூஸ் த ராங் ஆன்சர், அப்ப நான் எல்லாத்தையும் சால்வ் பண்ணாதான் ராங் ஆன்சர் எதுன்னு தெரியும். ஓகேவா? அதுதான் வித்தியாசம் இந்த ப்ராப்ளம்க்கு இருக்கும். இந்த சர்க்கியூட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அப்படியே பார்த்தப்ப பயங்கர காம்ப்ளெக்ஸாக தெரிஞ்சது, ஆனால் இந்த ஒரு ஷார்ட்ன்ற ஒரு ஒரே ஒரு விஷயத்தை நம்ம பண்ண உடனே இந்த சர்க்கியூட் ரொம்ப ஈஸியாகிடுச்சு.
அதுவும் இல்லாம ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் கேவிஎல் கேசிஎல் கம்பேர் பண்ணும்போது கேவிஎல் ஈஸி, அதே மாதிரி மெஷ் நோடு கம்பேர் பண்ணும்போது நோடு தான் ஈஸி. ஏன்னா நோடுல ஒரே ஒரு வோல்டேஜ் ஒரே ஒரு ஈக்குவேஷன் தான் நமக்கு வரும். இப்ப பாருங்க இது ரெண்டே மெஷ் தான், இது ஒரு மெஷ் இது ஒரு மெஷ் ரைட்டா. அப்ப இதுல இந்த ஷார்ட்டிங் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா மூணு மெஷ்ஷா மாறிடும். இது ஆக்சுவலா ஷார்ட்டிங் கன்சிடர் பண்ணீங்கன்னு சொன்னா மூணு மெஷ்ஷா மாறிடும். அப்ப மெஷ் ஈக்குவேஷன் போட்டா இன்னும் உங்களுக்கு கஷ்டம்தான். அப்ப நமக்கு டைரக்டா நோடல் ஈக்குவேஷன் போட்டு சால்வ் பண்றதுதான் பெஸ்ட் மெத்தட், நோடல் அனாலிசிஸ் மெத்தட் தான் பெஸ்ட் மெத்தட். அதுவும் இல்லாம அவங்களே வேல்யூ ஆஃப் வி ஒன் அப்படின்னு கேட்டாங்க. அப்ப இந்த நோட்ல இருக்கக்கூடிய வோல்டேஜ் தான் அவங்க கேக்குறாங்க ரைட்டா. ஓகே ஆர்சி சர்க்யூட்ஸ் அதான் இருக்கு ப்ராப்ளம் சொல்லணும். இதுக்கு மேல பெரிய காம்ப்ளிகேட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வராது. இந்த ஒரு ப்ராப்ளம் போய் பார்க்கணும். இது ஈபி குவெஸ்சன் பேப்பர் தான். இந்த 58 ப்ராப்ளம் பாருங்க, 58 தெரியுதா? ஜூம் பண்ணனும். எஸ் மேம் தெரியுது மேம். இந்த வோல்டேஜ் அக்ராஸ் 1 மைக்ரோ ஃபாரட் கெபாசிட்டர் இஸ் 10 வோல்ட் at t less than 0. At t equal to 0, 1 mega ohm resistor is connected across the capacitor terminals. Find the time constant. The voltage V of t at 1 equal to 1 is the t r and t equal to t is the tappa print panikanga. So in a kikranga time constant kikranga voltage V of t kikranga. விஎஃப்டின்றது விசிஎஃப்டி தான் வேற ஒன்று. ஸோ நாளைக்கு ஒரு சின்ன சர்க்கியூட் மாதிரி போட்டிருக்கேன். வோல்டேஜ் அக்ராஸ் 1 மைக்ரோ ஃபாரட் கெப்பாசிட்டர் இஸ் 10 வோல்ட் ஃபார் டி லெஸ் தேன் 0 அப்படின்னு சொல்கிறோம். ஸோ லெஸ் தேன் 0ன்றது இந்த ஸ்விட்ச் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இல்லையா. அப்போ இந்த 1 மைக்ரோ ஃபாரட்ல எனக்கு ஒரு 10 வோல்ட் சார்ஜ் இருந்திருக்கும். நான் இதை போடாமல் போட்டாலும் போடலாம், தப்பு கிடையாது. ஸோ இங்கே ஒரு 10 வோல்ட் சார்ஜ் இருந்திருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு 1 மெகா ஓம் ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணுறேன் இந்த ஸ்விட்சு க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி. டி ஈக்குவல் 0, 1 மெகா ஓம் ரெசிஸ்டர் இஸ் கனெக்டட் அக்ராஸ் த கெப்பாசிட்டர் டெர்மினல்ஸ். ஓகே ஸோ இப்போ ஸ்விட்ச் க்ளோஸ் பண்ணிட்டா என்ன ஆகும், இங்கே இருக்கிறது இங்கே டிஸ்சார்ஜ் ஆகுமா? ஸோ கரண்ட் இப்படி ஃப்ளோ ஆகும், டிஸ்சார்ஜிங் நடக்கும். இப்போ இந்த கெப்பாசிட்டரில் இருக்க வோல்டேஜ் விசி ஆஃப் டி தான் எனக்கு இங்க டிராப் ஆயிட்டு இருக்கும், அததான் கேக்குறாங்க. ஸோ அதுக்கு ஈக்குவேஷன் எனக்கு டிஸ்சார்ஜிங் சர்க்கியூட்ல பார்த்தோம். இது சார்ஜிங், இது டிஸ்சார்ஜிங் சர்க்கியூட். டிஸ்சார்ஜிங் சர்க்கியூட்ல ஞாபகம் இல்லைனாலும் இந்த சர்க்கியூட்டை வச்சே எனக்கு தெரியணும் விசிஎஃப்டி என்னவா இருக்கும். இந்த வோல்டேஜ் இங்க எவ்வளோ டிகே ஆகுதோ அதுதான் எனக்கு விசிஎஃப்டியா இருக்கும். எவ்வளோ டிகே ஆகும், எக்ஸ்பொனன்ஷியலா டிகே ஆகும். ஸோ அப்ப வி இன்டு இ பவர் மைனஸ் டி பை டவ் தான் எனக்கு ஈக்குவேஷன். ஓகே எனக்கு ஜஸ்ட் டிரான்சியன்னா என்னன்னு புரிஞ்சிருந்து, ஆர்எல் சர்க்கியூட்னா என்ன ஆர்சி சர்க்கியூட்னா என்னன்னு புரிஞ்சிருந்தாலே எனக்கு இந்த ஈக்குவேஷனை பை ஹார்ட் பண்ணவே தேவையில்ல ரைட்டா. அப்ப இந்த வி தான் எனக்கு 10 கொடுத்துருக்காங்க. டவ் ஃபைண்ட் அவுட் பண்ணும், டவ்ன்றது ஆர் இன்டூ சி, டவ்ன்றது ஆர் இன்டூ சி. ஸோ ஆர் வந்துட்டு 1 மெகா ஓம், சி வந்து 1 மைக்ரோ ஃபேரட். அப்ப 1 செகண்ட் வரும் எனக்கு. ஸோ டவ் 1 செகண்ட் போட்டேன். டி
எனக்கு வேணும் t எனக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணனும் t 1 செகண்ட் கொடுத்திருக்காங்க சாரி டவ் தான் எனக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணனும் t 1 செகண்ட் கொடுத்திருக்காங்க ஃபைண்ட் தி டைம் கான்ஸ்டன்ட் தான் கேட்டிருக்காங்க சோ டைம் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிச்சா அது 1 இயர்ஸ் வந்துச்சு 1 இயர்ஸ் ரெண்டு ஆப்ஷன்ல இருக்கு எனக்கு இந்த ஒரு ஆப்ஷன் இந்த ஒரு ஆப்ஷன் இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்னு தான் கரெக்டா இருக்கும் அப்ப இன்னொன்னு எப்படி நான் தெரிஞ்சிக்கிறது கண்டிப்பா v கண்டுபிடிச்சா தான் தெரியும் அப்ப v at t = 1 செகண்ட் t 1 செகண்ட் கொடுத்திருக்காங்கல அப்ப t = 1 செகண்ட்ல v என்ன இருக்கும் 10 into e பவர் இப்ப t யும் 1 செகண்ட் டவ் 1 செகண்ட் அப்ப e பவர் -1 ஆயிடுச்சு நான் சொன்ன மாதிரி e பவர் -1 ஓட வேல்யூ क्वेश्चनல எங்கயுமே கொடுக்கல நாம தான் ஞாபகம் வச்சுக்கணும் e பவர் -1 0.367 அப்படினு அது தெரிஞ்சா டக்குனு ஆன்சர் 3.67 எழுதி போயிட்டே இருக்கலாம் மேம் இது கால்குலேட்டர்ல தான நம்ம போறோம் கால்குலேட்டர் தரலையா பாப்போம் வாட்டி இது வந்து உங்களோட ஈவி क्वेश्चन பேப்பர் தான் 2018 ஈவி क्वेश्चन பேப்பர் தான் ஓகே கால்குலேட்டர் அதுதான் சொல்லிட்டு இருக்கேன் நான் ஓவர் கிளாஸ்லயும் எல்லாத்துக்குமே கால்குலேட்டர் டிபெண்ட் பண்ணாதீங்க கொடுக்க மாட்டாங்க கொடுக்கலனா என்ன பண்ணுவீங்க இது வந்து பேப்பர் பென் எழுதின எக்ஸாம்க்கு கால்குலேட்டர் கொடுக்கலன்னு சொன்னார் சிவா தான் சொன்னார்னு நினைக்கிறேன் எனக்கு நீங்க தானே சிவா சொன்னீங்க உங்க ஃப்ரெண்ட் யாரோ சொன்னாங்க ஆமா மேம் கால்குலேட்டர் கொடுக்கல அப்போ இந்த மாதிரி பேசிக் தானது e பவர் -1லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அதே மாதிரி e பவர் 1 பாத்தீங்கன்னா 2.7 வரும் e பவர் -1 e பவர் 1 இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் எப்படி பவர் ஃபேக்டர் 0.8 க்கு ஞாபகம் வச்சுக்க சொன்னேன் அந்த மாதிரி தான் இது சரியா நீங்க நிறைய ப்ராப்ளம்ஸ் போட போட உங்களுக்கே ட்ரெயின் ஆயிரும் அது இதுதான் நீங்க காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கும் இப்போ நீங்க ஒரு ஸ்டெப் முன்னாடி இருக்கணும் மத்தவங்க